ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ആടുമേ <laughs> ले असई वाडू में நேயர்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்ப வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம் தேவ செய்தியை கேட்கும் என்பதாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி சபிப்போம் அன்பும் இறக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் பரிசு தாவியானவர் எங்களோடு கூட இடப்படுவீராக நீர் பேசுவீராக கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் கிரியேட் செய்வீராக தகப்பனே நாங்கள் பலவீனர்கள் நீர் பலன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவீராக உம்முடைய பலத்தினால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும் உம்முடைய பலத்தினால் ஒரு மதுளை தாண்ட முடியும் என்கின்றதான தேவ பலன் தேவ கிருபையின் ஐஸ்வர்யத்தினை மேன்மையினை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராகு உம்முடைய கிருவைக்குள் மறைத்து கொள்ளும் நீர்பேசும் நாமத்தில் செபங்கேயலும் எங்கள் நல்ல ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பலவீனத்தில் பெலன் என்ற தலைப்பில் பேசேன் பெனத்தில் பெலன் ஆம் வீக் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இன் த வீக் பலவீனமாக இருக்கின்ற போது நான் பலனாயிருக்கிறேன் ஹவு இஸ் இட் பாசிபிள் இது எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லாரும் பலவீனர்களே ஏதோ ஒரு விதத்தில் நாம் பலவீனர்களாயிருக்கின்றோம் வேதத்தில் சொல்லுகின்ற போது இரண்டு ஒன்று தசோனிக்கேர் நான்கு ஐந்தில் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரீர பாண்டத்தை ஒரு பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு குறைந்திய நான்கு ஏழில் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் மண் பாண்டம் நம்மை மண் பாண்டத்திற்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படியானால் நாம் எல்லாரும் பலவீனர்களே என்பது அர்த்தம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால் என்னுடைய காரியங்களை பிரச்சனைகளை சந்திக்க முடியவில்லை அப்படி நீங்கள் நினைத்தால் நம் நீங்கள் பலவீனர்களை பலவீனம் வியாதியாயிருக்கிறது இது நின்று என்னால் மீண்டு வர முடியவில்லை தகப்பனே நான் பலவீனமாயிருக்கிறேன் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாம் இருக்கிறோம் என்னால் மற்றவர்களோடு எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை என்னை நெருக்கிறவர் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு பலன் இல்லை நாம் பலவீனமாக இருக்கின்றோம் எனக்கு பண கஷ்டங்கள் இருக்கிறதே நான் செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்யவே முடியவில்லை தகப்பனே நான் பலவீனமாயிருக்கின்றேன் கவலைகள் பாரங்கள் என்னை நெருக்குகின்றது ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பலவீனம் தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது நாம் பலவீனர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும் அப்படி பலவீனமாயிருக்கின்ற நமக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறான் எனவேதான் இரண்டு குறைந்தியர் பனிரெண்டு பத்தில் அப்போஸ்னலாய பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்கிறார் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் பொழுதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் அந்தப்படி நான் பலவீனனாய் இருக்கின்றபோதே போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் நாம் பலவீனமாய் இருக்கின்ற போதும் பலமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் இதற்குள் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது நமக்குள் இருக்கின்ற தேவ பலத்தை தான் இது வெளிப்படுத்துகின்றது ஹலலூயா என்னை கேட்கின்றதான அருமையான கத்துடைய பிள்ளைகளை உங்களுக்குள் பலவீனம் இருக்கின்ற இருக்கிறது என்று நினைக்கின்றபோது சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் நமக்குள்ளே அவர் பலன் உள்ளவராய் இருக்கின்ற எதையும் நாம் சாதிக்க முடியும் எதையும் நாம் செய்ய முடியும் எந்த காரியத்திலையும் பலன் கொண்டவர்களாய் வாழ முடியும் இதே பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்படி முடியும் பலவீனனாய் நான் இருக்கையில் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் எனக்குள் இருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்தில் சொல்லுகின்ற போது ஆசப் இவ்விதமாய் சொல்லுகிறார் ஒரு வனத்து காவலாளி சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லுகின்றார் ஆனாலும் இது என் பலவீனம் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய கரங்களில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் எப்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டதான கஷ்டங்களை எண்ணுகின்ற போது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயிர் செய்ய மாட்டாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ வாக்குத்தமானது ஒளிந்து போயிட்டோ தேவன் செய்ய மறந்தாரோ என்றெல்லாம் புலம்புகிறார் ஆண்டவுடைய தய இருந்திருக்கின்றது ஆண்டவுடைய கிருபை இருந்திருக்கின்றது ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் இருந்திருக்கிறது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவுடைய இரக்கம் இருந்திருக்கிறது ஆனாலும் புலம்பக்கூடிய ஒரு சூழல் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன துக்கம் எல்லையில்லா துக்கம் ஏற்படுகின்றது வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகளை காண்கின்ற போது எல்லையில்லா துக்கம் வருகின்ற போது நாம் பலவீனம் அடைந்து போகிறோம் ஹலலூயா ஹலலூயா என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவே இன்னைக்கு இனி கடந்து செல்கின்ற பாதையிலே ஆண்டவுடைய தயை உங்களுக்கு இருக்கிற இருக்கிறது கிருபை இருக்கின்றது வாக்குத்ம் இருக்கிறது இரக்கம் இருக்கிறது ஆனாலும் நாம் அநேக பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் இந்த நேரத்திலே நாம் பலவீனமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இதை பலவீனம் என்று நாம் சொல்லுகின்ற போது இந்த பலவீனத்தில் நாம் தேர்தல் அடையும்படியாய் தேவ எனக்குள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஹலலூயா அதைத்தான் ஆசாப் சொல்லுகிறார் ஆனாலும் உன்னதமானவருடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அதை தொடர்ந்துள்ள வசனங்களை பார்க்கின்ற அவருடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறுவேன் அவருடைய கிரியைகளை எல்லாம் நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எத்தனை அற்புதமானவர் இவையெல்லாம் நம்முடைய பலத்தினால் செய்ததா நம்முடைய பராக்கிரமத்தினால் செய்ததா சங்கீதக்காரனாகிய தாவீது வீது சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகின்றார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஐ கனாட் நான் செய்ய முடியாது என்னுடைய பலத்தினால் செய்ய முடியாது நான் பலவீனன் என்று நீங்கள் வருகின்ற போது கர்த்துடைய பலன் அங்கே பூரணமாய்க்கிறியே செய்யும் நமக்குன்னே முன்னே ஒரு மதில் இருக்கின்றதா தாண்டி போக முடியவில்லை என்று நினைக்கின்றீர்களா தடை கற்கள் இருக்கின்றதா கர்த்துடைய தூதரானவர் நமக்கு முன்னே நிற்கின்றார் என்பதை மறந்து போக வேண்டாம் கர்த்துடைய பலன் நம்மோடு இருக்கின்றது என்பதை மறந்து போக வேண்டாம் கர்த்துடைய பலத்தினால் ஒரு மதுளை நாம் தாண்டி போக முடியும் நம்முடைய பலவீனம் அல்ல நம்முடைய கர்த்தருடைய பலன் நமக்குள் இருக்கின்ற போது நாம் செய்தவர்களாய் காண முடியும் ஆண்டவுடைய கிருபை அவருடைய தய இறக்கம் ஒளிந்து போகிறதல்ல நித்திய நித்திய காலமாய் நம்மோடு கூட இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து முடிந்து போய்விட்டது வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணாதீர்கள் இன்னும் காலங்கள் இருக்கிறது இன்னும் இருக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராய் இருக்கின்றார் இரண்டு சாமுவேலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் ராஜாவாக அபிஷேகம் பட்டவனாய் இருந்தபோதிலும் நான் இன்னும் பலவீனன் செரியாவின் குமாரனாகிய மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்கிறார் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தாலும் இன்னும் பலவீனனாய் இருக்கிறேன் ஏன் தெரியுமா செரியாவின் குமாரராகிய மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சின பலன் இருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே காண்கின்றதும் இதுதான் நாக்கு முன்னே பார்க்கின்றதான காரியங்களை பார்க்கின்ற போது என்னை விட பலசாலிகள் என்னை விட பலமுள்ளவர்கள் நான் செய்ய வேண்டிய காரியத்தில் இது எனக்கு செய்ய முடியாத சூழல் எனக்கு அதற்குரிய பலன் இல்லை எனக்கு மிஞ்சனதாய் இருக்கின்றது என்று நீங்கள் எண்ணுகின்ற போது நீங்கள் பலவீனதாய் இருக்கிறீர்கள் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் கூட நம் பலவீனர்களாய் இருக்கின்றோம் தாவீது அதைத்தான் சொல்லுகின்றார் நான் அபிஷேகம் பலவீனன் எப்போது இந்த பலவீனன் என்று நினைக்கின்றோம் நமக்கு முன்னே காண்கிறவைகள் பெரியவைகளாய் இருக்கின்ற போது நம்மால் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற போது அவைகள் அவைகளுக்கு முன்னே நாம் பலவீனர்களாய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலும் ஆண்டு பலன் கிரியை செய்கிறதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் இருக்கின்ற போது அதை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன் தெரியுமா ஒன்றுக்கு ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி நாம் பலவீனர்கள் என்று சொல்லுகின்ற போதுதான் தேவண்டிய பலன் நமக்குள்ளே வெளிப்படும் நான் பலமுள்ளவள் என்னால் செய்ய முடியும் என்று நினைக்கின்ற போது கர்த்துடைய பலன் வெளிப்படுவதில்லை என கேட்கின்ற ஆத்துமாவே கர்த்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கின்ற போது உங்களுடைய பலன் அல்ல தேவண்டிய பலன் வெளிப்படுகிறதா இருக்கும் இன்றைக்கு எந்த காரியத்திலே நீங்கள் பலவீனர்கள் என்று எண்ணுகி கொண்டிருக்கிறீர்கள் அந்த காரியத்திலே கிறிஸ்துவின் பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் விளங்குகிறதற்கேதுவாய் இருக்கிறது பலவீனமான நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமையை நமக்குள் வெளிப்படுத்தும்படியாகத்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்து அவசனம் என்ன சொல்லுகிறது அங்கே கிதியோன் என்கின்றதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கின்றோம் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் அவன் மீதியானியரை முறியடிக்கும்படியாய் அவன் செல்லுகின்றான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர்க்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்கின்ற போது ஆண்டவர் அவர்களை மீதியானியரின் கையிலே ஒப்புக்கொடுக்கினார் மீதியானியர்கள் இவர்களுடைய எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சிறைபிடிக்கிறார்கள் இவர்களுடைய தானியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள் அப்போதுதான் இந்த மீதியானியரின் கையில் நின்று போரடிக்கிறான் விடுதலை ஆக்கும்படியாய் கிதியோன் நிற்கின்றான் கொண்டு நிற்கின்றான் தூதன் ஒருவன் தோண்டி சொல்லுகின்றார் பராக்கிரமசாலியே கத்தருணோடு கூட இருக்கிறார் அப்பொழுதுதான் கிதியோன் கேட்கின்றான் ஆண்டவரே நீர் கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே எங்கள் பிதாக்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கு ஏன் எங்களுக்கு இப்படி நேரிட்டிருக்கிறது எத்தனையோ அற்புதங்களை நீ செய்திருக்கிறீரே இன்னைக்கு எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தீரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டே நிற்கின்றான் அப்போது ஆண்டவர் சொல்லுகின்றார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னோடு கூட இருக்கிறது நானல்லவா உன்னோடு கூட நான் இருந்து இந்த மீதியானியரை ரட்சிப்பேன் என்று சொல்லுகின்றார் அதற்கு கிரியோன் கேட்கின்றான் எப்படி நான் ரட்சிப்பேன் ஆண்டவரே மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன் அங்கே அவனுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றான் மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் மிகவும் எளியவன் பலவீனன் ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது இந்த மீதி ஆணையரை மிதி மீதி இடத்திலிருந்து இஸ்ரவேலரை என்னால் ரட்சிக்க முடியாது எப்படி ரட்சிப்பேன் அப்படி கேட்கின்ற போதுதான் கர்த்த சொல்லுகிறார் நீ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரே ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல இந்த மீதி ஆணையரை நீ முறியடிப்பாய் அதுதான் தேவபலனாய் இருக்கிறது ஹலலூயா என்னை கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவ பலன் நமக்குள் இருக்கின்ற போது நம்முடைய பலவீனத்தை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்துடைய வல்லமை இறங்கி நமக்கு முன்னே அசாத்தியம் என்று தோன்றுகிற காரியங்களை சாத்தியமாக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது மீதியானையரை இந்த கிதியோனை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானையரின் கையிலிருந்து இருந்து ரட்சித்தது ஆண்டவருடைய பலம் ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கு இவிதமாய் பலவீனம் என்று நினைக்கிற கர்த்துடைய பிள்ளைகளே இந்த பலவீனத்தினால் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவை இல்லை எதற்கு இந்த பலவீனம் அது கர்த்துடைய என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு குறைந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகின்றது கிருபை அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் அவர் ஏழாம் வசனம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களிலே சொல்லுகின்ற போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அது என்னை குற்றம் சாத்தாண்டிய தூதனாய் இருந்தது இந்த அப்போஸ்தலாகிய பவுலுக்கு ஒரு இருந்தது அது தன்னை விட்டு நீங்கி போகும்படி மூன்று முறை செபித்திருக்கிறார் அப்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருமை உனக்கு போதும் பெலவீனத்தில் என் பலன் பரிபுணமாய் விளங்கும் அப்போது தான் பவுல் கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் தங்கி இருக்கும்படி இந்த குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஹலலூயா நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்கிறதா அந்த பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் ஏன் தெரியுமா இந்த பலவீன நேரத்தில் தான் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறதாயிருக்கும் அங்கே நம்முடைய பலன் அல்ல தேசம் காண்கின்றது பலனை நாம் கண்டு கொள்ள முடியும் எந்த காரியத்தில் நினைக்கின்றாயோ நான் சிறியவள் என்று அதாவது கிதியோன் நினைத்ததை போல நினைத்து கொண்டிருக்கின்றாயோ என்னால் செய்ய முடியாது என்னால் முன்னே செல்ல முடியாது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற பலவீனத்தோடு இருந்தால் அது வல்லமை விளங்கும்படியாய் குறித்து அப்போ பவுலை போல நம் தைரியம் கொண்டவர்களாய் மேன்மை பாராட்ட வேண்டும் ஏன் தெரியுமா அந்த இடத்தில் ஆண்டவர் கண்டி நீங்கள் சமர்ப்பிக்கின்ற போது கர்த்துடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் விளங்குகிறதாயிருக்கும் விளங்கும் என்று சொல்லி பவுலை ஆண்டவர் தேற்றுகிறார் இன்றைக்கும் கூட என்னை கேட்டு கொண்டிருக்கிறதான அன்பு ஜனமே என்ன பலவீனம் உங்களுக்குள் இருக்கிறது இந்த பலவீனம் ஒரு பொருடல்ல கிறிஸ்துவின் வல்லமை உங்களிலே வெளிப்படும்படியாகத்தான் இந்த பலவீனமான பாதையிலே நாம் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் ஆபிரகாமை குறித்து பார்க்கின்ற போது தொண்ணூற்றி ஒன்பதாம் வயதிலே தூதன் வந்து சொல்லுகின்றார் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உன் மனைவி சாரால் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று இதை நம்ப முடியவில்லை சாராளால் நம்ப முடியவில்லை ஆபிரகாமுக்கு முதிர் வயதாயிருக்கின்ற போது எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று சொல்லி நகைக்கின்றாள் முடியாத காரியம் ஆப்ரகாம் பலவீனமாயிருக்கின்றான் பிள்ளை பெறுகிறதற்குரிய சாத்தியமில்லை இந்த பலவீனத்திலே தேவண்டிய மகிமை வெளிப்படுகிறது ஹலலூயா பிள்ளை இல்லை என்கின்ற ஒரு பலவீனம் ஆபிரகாமுக்கு இருந்தது அது எதற்காக தேவ வல்லமை வெளிப்படுத்தும்படியாக அந்த வல்லமை எப்பொழுது வெளிப்பட்டது எப்பொழுது அசாத்தியம் என்று மனிதன் நினைக்கின்றாலோ அந்த நேரத்தில் தான் அந்த தேவ வல்லமை வெளிப்பட்டது என கேட்டுக் ஆத்துமாவே எத்தனையோ காலமாய் நீங்களும் பொறுமையோடு கூட பலவீனமுற்று கர்த்துடைய வல்லமை வெளிப்படவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் தேவ உங்களுக்குள் இருக்கிறதென்றால் ஏற்ற காலத்தில் அவருடைய பலன் வல்லமையாய் வெளிப்படும் அது உங்களால் உண்டானதல்ல தேவனால் உண்டானது என்று இந்த உலகம் அறியும்படியாய் கர்த்துடைய வல்லமை இருக்கும் ஆபிரகாமின் பலவீனம் மாற்றப்பட்டது தேவ பலத்தினால் ஐ எம் ஸ்ட்ராங் இன் த வீக் நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்களா அந்த நேரத்தில் தான் நீங்கள் பலமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள் இங்கே நீங்கள் என்று சொல்வது நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கிறவர் இனி நான் நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே பலவீனன் இன்னொரு நான் இருக்கிறது அதுதான் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் நீங்கள் பலவீனர்களாகின்ற போது கிறிஸ்து நமக்குள்ளே பலமுள்ளவராயிருக்கிறார் அவர் நமக்குள்ளே பலவீனர் அல்ல அதைத்தான் இரண்டு குறைந்தியர் பதிமூன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களுக்குள்ளே பலவீனர் அல்ல செல்கின்ற பாதையிலே நீங்கள் பலவீனம் அடைகின்ற போது நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது எனக்குள் ஒருவர் இருக்கிறார் அவர் பலன்று உள்ளவர் அவர் வல்லமை மிகுந்தவர் அவர் கிரியை செய்கிறவர் அவர் அசாத்தியமானதை சாத்தியமாக்குகின்றவர் அவர் எனக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் உங்கள் பலவீன நேரங்களிலே கர்த்துடைய வல்லமை மகிமையாய் வெளிப்படுகிறதாயிருக்கும் ஆபிரகாமின் பலவீனம் மாற்றப்பட்டு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட போது அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் எடுக்கும் விதத்திலே மாற்றப்படுகின்றான் இறைமையா தீர்க்க ஒரு பலவீனம்

அது எதனால் நடந்தது இவ்வளவு மிகவும் சாதுவான மனிதன் இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியாய் மாற்றப்படுகிறான் என்றால் அது தேவபலனாயிருக்கிறது பேதிருவை எண்ணி பாருங்கள் அவன் பயமுடையவனாயிருக்கின்றான் அரண்மனையின் முற்றத்திலே இயேசுவை மறுதளிக்கின்றான் எதனால் மறுதளிக்கின்றான் அவனுக்குள்ளே இருந்த பலவீனம் பயம் என்கிற பலவீனம் இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் அவன் மனம் திரும்பி வந்த போது தேவ பலன் மேல் பாறையாய் நீ பாறையாயிருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்க முடிந்தது அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவக்குள் இழுக்கும் பலனுடையவனாய் பேரு காணப்பட்டான் இது யாருடைய பலன் பேதருடைய பலன் அல்ல பேர் ஓடி போகும் தன்மையுடையவன் பயந்தவன் ஆனால் கர்த்துடைய பலன் அவனுக்குள்ளே வந்தபோது கர்த்துடைய பலத்தினால் பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது என்னை கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளையே இந்த மனாசை குடும்பத்தில் உள்ள கிதியோனை போல மிகவும் நான் எளியவன் என்று பலவீனமுடையவர்களாய் நீங்கள் இருக்கலாம் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆபிரகாமை போன்று என்னால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் என்கின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் எரேமியாவை போன்று ஒரு சாதுவான மனிதனாய் என்னால் இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு மனநிலையிலே நீங்கள் இருக்கலாம் பேதுருவைப் போன்று பயந்தவர்களாய் அநேக முறை தடுமாறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்துடைய பலன் உங்களுக்குள்ளே வருகின்ற போது பெரிய காரியங்களை கர்த்த செய்ய முடியும் அவருடைய பலத்தினால் நீங்கள் முடியாது என்று நினைக்கின்ற காரியங்களை கர்த்த செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கும்படியாய் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்போது இந்த வல்லமை கிரிய இருக்கிறது கிறிஸ்துவின் வல்லமை நாம் பலவீனம் அடைகின்ற போது கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் இருக்கின்றது அந்த வல்லமை நமக்குள் இருக்கத்தக்கதாக நாம் செய்ய வேண்டியது என்ன இரண்டு குருந்தியர் பதிமூன்று பதினொன்று சொல்லுகிறது கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நர்சீர் பொருந்துகள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்தோஷமாயிருங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் நர் சிந்தையுடன் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் சமாதானமாயிருங்கள் இப்படி நாம் வாழ்கின்ற போது இந்த அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணர் நம்மோடு கூட இருப்பார் நாம் பலவீனம் அடைகின்ற நேரத்திலே அவருடைய பலன் நம்மளே வல்லமையாய் விளங்கும் என்னை கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இந்த நாளிலே என்ன பலவீனத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் டேக் இட் பாசிட்டிவ்லி இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுக்க வேண்டும் பவுல் எடுத்ததை போன்று இந்த பலவீனம் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் வெளிப்படும்படியாய் நம் அறிக்கை செய்வோமா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது என்னால் முடியாது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த பலவீனம் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும்படியாய் உம்முடைய வல்லமை மகிமையாய் எப்படி ஆபிரகாமில் வெளிப்பட்டதோ எப்படி கிதியோனில் வெளிப்பட்டதோ எப்படி எரேமியா தீர்க்கதரிசியில் வெளிப்பட்டதோ எப்படி பேதுருவில் வெளிப்பட்டதோ எப்படி பகுலில் வெளிப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிப்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் இவர்கள் எல்லாம் பலவீனர்கள் என்று அறிக்கை செய்தவர்கள் நானும் பலவீன நாண்டவரே என்று இன்றைக்கு அறிக்கை செய்து விசுவாசத்தோடு அவர் உங்களில் தங்கியிருக்கும்படியாய் இடம் கொடுங்கள் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும்படியாய் காத்திருங்கள் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் வல்லமையாய் விளங்கும் என்று அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயம் அவருடைய மகிமையான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பார் ஆசீர்வதிப்பார் அந்த பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசத்தோடு அவருடைய பலன் நம்மிலே விளங்கும்படியாய் அவருக்கு ஒப்புக்கொடுப்போம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆம்